ஹாய் எவ்ரிவன், நம்ம பெரிய பெரிய ஹோட்டல்ஸுக்கு போயிருப்போம். ஆனால் இந்த சோஷியலாக பழகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் சாப்பிட்றதுக்கெல்லாம் சின்ன சின்ன கடைகள் தான் வந்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இந்த கொரோனா டைமில் பார்த்துட்டிங்கன்னா அதுவும் இந்த சின்ன சின்ன கடைகள்லாம் வந்துருந்தீங்கன்னா எக்கச்சக்கமாக பெருகிருச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டுன்னா இந்த புதுசு புதுசாக இன்னோவேட்டிவாக நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் ஒரு கண்டெய்னரை வாங்கி வச்சு அதை கடையாக கன்வெர்ட் பண்ணி சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவருக்கு வந்து இன்றைக்கி ஏதோ ஸ்பெஷலாக ஒரு டிஷ் செய்கிறாராம். ஸோ என்னென்னு நம்மகிட்ட சொல்லலை, ஆனால் வந்து என்னென்னா நீங்கள் வாங்க டேஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. செஞ்சு தர்றதான் செஞ்சு தராரு, ஏதாவது நான்வெஜ்ஜாக செஞ்சு தந்துட்டார்னா என்ன பண்ணுறது, நம்ம வேறு சுத்த செய்வோம். அதனால நான் வந்து என்னென்னா என் மச்சானை கூப்பிட்டு போகிறேன். ஃபுல் நான்வெஜ்ஜுக்கு இவர் தான் கண்ட்ரோல். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தமிழ் யூடிசிஸ். நான் உங்கள் மகேஷ். நம்ம ஃப்ரெண்டோட கடைக்கு வந்தாச்சு. ஸோ இதுதான் கண்டெய்னர் கேப், இவர் தான் கபில், இவர் தான் கண்டெய்னர் கேப்போட. ஸோ இவரும் இவரோட கடையை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் இந்த கடை எங்கே இருக்குது, எங்கே லொக்கேட் ஆகிருக்குங்கிறத வந்து இவர் சொல்ல போகிறாரு. எஸ் கபில். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியிலிருந்து எகென்ஸ்டாக வால்பார் ரோட்டில் சூலேஸ்வரம்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் கிருஷ்ணாவுக்கு ஆப்போசிட்டில் டைரெக்டாக இருக்குது. கரெக்டாக சொல்ல முத்துராத்திரி பிரியாணி தாண்டதுமே நெக்ஸ்ட் நம்ம ஷாப் தான். நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்டம் பண்ணிகிட்ருக்கோம். பீட்சா, பர்கர் இருக்குது, சாண்ட்விச், ஷவர்மா, பார்பிக்யூ, கிரில்லு, அப்புறம் குழந்தைகளுக்கான ஃப்ரைஸு, நக்கட்ஸு, மோமோஸு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் 1 இயராக நம்ம ஷாப் வந்து ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ குவாரண்டைனுங்கிறதுனால கொஞ்சம் டைமிங் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி நம்ம ஷாப்பில் நிறைய கஸ்டமர் வர்றாங்க, நிறைய பேர் ஃபுட் சாப்பிட்றாங்க, ரிவ்யூ கொடுக்குறாங்க, நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கோம், அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இந்த கண்டெய்னர் அப்படிங்கிறது வந்து நான் நிறைய இடத்துல வந்து கண்டெய்னர் வச்சு ஷாப் வச்சதை நான் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த கண்டெய்னர் வச்சு கடை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எப்போ வந்துச்சு, ஏன் வந்துச்சு, யார் இன்ஸ்பிரேஷன் இருந்தாங்க? இல்லை இப்போ ஆக்சுவலி நான் 1 இயருக்கு முன்னாடி தங்கம் தியேட்டர் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தள்ளு வண்டியில் நான் ஒரு ஷாப் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா தட்டவடை செட்டு, பிரெட் ஆம்லேட்டு, இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம் போட்டுருந்தேன். அப்போ நான் ஒரு வெளியே டூர் போகும்போது ஒரு கண்டெய்னர் ஒரு ஷாப் பார்த்தேன். அந்த ஷாப் பார்த்தா இன்ஸ்பயர் ஆச்சு எனக்கு. அப்போ பொள்ளாச்சியில் இந்த மாதிரி ஷாப்பே கிடையாது. சரி நம்ம புதுசாக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அப்புறம் நான் யோசிச்சு நானே கண்டெய்னர் வாங்கி, ஆக்சுவலி கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். வந்து நம்ம லோக்கலில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி அப்படி ஓப்பன் பண்ணுறது கண்டெய்னர் ஷாப். இதுக்கு நிறைய ஹிஸ்டரி இருக்குது. இந்த ரோட்டில் ஓப்பன் பண்ண முடியாமல் நிறைய பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, எல்லாத்தையும் சால்வ் பண்ணி ஓப்பன் பண்ணி இப்போ 1 இயராக நல்லபடியாக பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. சூப்பர் போயிட்டுருக்கு. அப்படியே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து இந்த கோவிட்ல வந்து கொஞ்சம் சுமாராக தான் ரன் ஆச்சு. கண்டிப்பாக ப்ரோ. ஆனாலும் வந்து நீங்க வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா ப்ரோ. ஸோ காஸ்ட் வைஸ் வந்து நாமினலாகவும் இருக்கு, அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லா இருக்கு. ஆனால் குவாரண்டைன் டைம்ல வந்து உங்களால் கொடுக்கவும் முடியுதுங்கிறது எப்படி பாசிபிள் ஆகுது உங்களால? ஆக்சுவலாக என்னன்னு கேட்டீங்கன்னா டேஸ்ட்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. லாக்டவுனுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு ஒரு 100 கஸ்டமர் வருவான்னு வைங்களேன். இந்த குவாரண்டைனில் 10 கஸ்டமர் வரதே பெரிய விஷயமா இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம டேஸ்ட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது ஒரே வாய்ப்புனால நாங்கள் டேஸ்ட் மட்டும் இப்போ வரைக்கும் எந்த நோ காம்ப்ரமைஸ், எந்த குவாலிட்டி கொடுக்குறோமோ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அதே டேஸ்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் நமக்கு ரெகுலர் கஸ்டமர் தேடி வராங்க. அதே மாதிரி நம்ம ஹோம் ஃப்ரீ வந்து டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். பக்கத்தில் இருக்கிற நியர்பைங்க ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஃப்ரீட் ஹோம் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். அதுக்காகவே நிறைய கஸ்டமர் வராங்க, நிறைய கிட்ஸ் வராங்க. குழந்தைகள் நிறைய வரனால என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம அதுக்கு ஓரியன்டான ஃபுட் தான் போட்டிருக்கோம். மோமோஸ் இருக்குது, ஃப்ரையர்ஸ் இருக்குது, நக்கட்ஸ் இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குது, பார்பிக்யூ, ஷவர்மா, இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து இப்போ சில்ட்ரன் தான் நிறைய சாப்பிட்றாங்க. ஸோ அதனால குழந்தைங்க சாப்பிட்றதுனால எந்த ஒரு டேஸ்ட்ல காம்ப்ரமைஸும் இல்லாமல் நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம ஃபுல்லாகவே மசாலாஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளே ஓனாக ப்ரொவைட் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் டேஸ்ட் நாங்கள் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணுறதில்ல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம். சூப்பர். அப்புறம் நீங்கள் வந்து தனியாக இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு ஏதாவது பார்ட்னர்ஸ் இருக்காங்களா, இல்லை உங்களோட பிஸ்னஸோட ரிஸ்க் எல்லாம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு?
ஸ்டார்டிங் ப்ரோ அந்த ஷாப்ல இருந்து இங்க நான் கன்வெர்ட் ஆகுற புதுசுல நான் இந்த தனி ஆரம்பிக்கல நானும் என்னோட சகலை மீன்ஸ் என் ஒய்ஃபோட ரிலேஷன் ஒருத்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சோம் அப்புறம் ஒரு ஒன் இயரா போயிட்டு இருந்துச்சு அப்புறம் அவருக்கு செட்டில் ஆகலன்னு சொல்லி அவங்க இருந்து பிரேக் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் இங்க ஓன் ஓனரா நானே இப்படி ரன் பண்ணிட்டு இருக்கேன் நல்லபடியா போயிட்டு இருக்கு நெக்ஸ்ட் மந்த் நான் நெக்ஸ்ட் இயர்ல கூட ஒரு பிளான் இருக்கு அது ஃபியூச்சர்ல எப்படியோ தெரியல அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறேன் இன்னொன்று உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் எனக்கு ஏதோ சர்ப்ரைஸாக செஞ்சு தரப்போகிறேன் அப்படின்னு சொன்னீங்க ஸோ நம்ம ஆடியன்ஸ்க்காக அதை ரெசிபியாகவும் வந்து என்னென்னா நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ என்ன டிஷ் வந்து எங்களுக்காக செஞ்சு தரப்போகிறேன் ப்ரோ ஆக்சுவலி பீட்சாங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹோம்மேட் பீஸா தான் நிறைய யூடியூப் சேனல்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் பீட்சான்னு போட்டாலே ஹோம்மேடு தான் வரும் ஆனால் வந்து நம்ம ஷாப்பில் எப்படி பீட்சா மேக் பண்ணுறாங்கிறது லைவாக காமிக்கலாம் உங்களுக்காக ஸ்பெஷலாக சிக்கன் டிக்கா பீட்சா நாங்கள் உங்களுக்கு லைவாக ரெடி பண்ணி காமிக்கிறோம் அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் எப்படி இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர் ஆனா இதுல எனக்கு ஒரு சின்ன சங்கடம் சொல்லுங்க என்னன்னா நான் வந்து வெஜிடேரியன் ஓகே ப்ரோ சோ எனக்கு என்னென்ன டிஷ் எல்லாம் உங்க கடையில் இருக்கு ப்ரோ வெஜிடேரியனுக்கு தனியா நான் வெஜிடேரியன் ரெண்டு கேட்டகரி இருக்கு பீட்சாலே பாத்தீங்கன்னா வெஜ் நான் வெஜ் இருக்கு நம்ம கடையில எல்லா ஐட்டத்துலயுமே வெஜ் தனியா நான் வெஜ் தனியா ரெண்டு ஐட்டமா பிரிச்சிருக்கோம் வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வெஜ்ஜும் நான்வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜும் தனியா இருக்கு இல்ல இப்போ சில கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே கடையில வெஜ்ஜும் போடுவாங்க நான்வெஜ்ஜும் போடுவாங்க அதான் ப்ரோ அதுக்கு நான் இப்ப சொல்றேன் கேட்டுங்க பீட்சாக்கும் அதே மாதிரிதான் நாங்க நாலு பேன் வச்சிருப்போம் வெஜ்ஜுக்கு தனி பேன் நான்வெஜ்ஜுக்கு தனி பேன் வெஜ் கேக்கும் எல்லாமே செப்பரேட்டா தனி அதே மாதிரி நான்வெஜ்ஜுக்கு செப்பரேட்டா தனி அதனாலதான் நம்ம நிறைய பேர் நம்ம கடைக்கு வர்ற காரணமே அதான் வெஜ்ஜுக்கு தனியா நான்வெஜ்ஜுக்கு தனியா பண்றதுனாலதான் நம்ம கடைக்கு மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வர்றாங்க ஒரு கால் இந்த கால் இல்ல சமயம் எப்படி பீட்சா செய்யறாங்க அப்படிங்கறத போய் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா நம்ம கண்டெய்னர் கேப்போட கிச்சன் எப்படி இருக்குன்னு பாத்துருவோம் வாங்க இதுதான் நம்ம கண்டெய்னர் கேஃபோட கிச்சன் ஸோ இந்த கிச்சனில் வந்து என்னென்னா இப்போ பீட்சா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இவங்க வந்து என்னென்னா ஈஸ்ட் ஃபர்ஸ்ட் பெர்மெண்ட் பண்ண போகிறாங்க ஸோ என்ன ப்ராசஸ் வந்து நம்ம சொல்ல போகிறாங்க அரை கிராம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க ஈஸ்ட் நம்ம இது பண்ணி வச்சது நல்லா உப்பு இதா வந்துருச்சு தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அப்பப்போ பண்ணி போட்டுக்கலாம் ஃபுல்லாக இதாகிற அளவுக்கு
தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நமக்கு நல்லா இருக்கிற அளவுக்கு தண்ணி நல்லா நீட்டாக ஊற்றி சாப்பிட்டா பண்ணிடுமோ அவ்வளவு நல்லா வரும். இப்ப லைட்டா மைதா கீழே போட்டு நம்ம தேய்ச்சி பீஸா பேசிட்டு பேசி ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பீஸா பேஸ்ட் தேய்ச்சாச்சு. பீஸா பிளேட்டில் எடுத்து பட்டர் அப்ளை பண்ணி உள்ளே வச்சு மேக் பண்ண ஆரம்பிப்போம். நல்லா கீழே நல்லா சாஃப்டா இருக்கணும், நல்லா இருக்கணும். இப்போ போர்க்க வச்சு லைட்டா கோல் பண்ணி எடுத்துக்கலாம். சாஸ் இது நம்மளே ஓனா மேக் பண்ற சாஸ், வெளியில இருந்து கடையில கிடையாது. நல்லா ஃபுல்லா ஈவனா மேக் பண்ணிக்க வேண்டியதுதான். மசாலா சீஸ் லைட்டா ஓரியானா கொஞ்சம் சில்லி ஃப்ளெக்ஸ் கேப்சிகம் அடுத்து சிக்கனை மேல லைட்டா ஓரியானா சில்லி பிளஸ்
நல்லா சீஸ் சீஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு நிறைய போடுறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பீஸா நல்லா இருக்கும். நம்ம செஃப் வந்து என்ன பீட்சா ரெடி பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன சர்வ் பண்ண போறாரு. மலை சாரல் போல இருக்குதா.
நீங்க சாப்பிடுற ரெண்டு பீஸ்ல இது ஒரு பீஸ் கலைஞ்சிருச்சா இல்ல ஆட் ஆயிருச்சா இல்லையா முடிஞ்சு நம்ம கடைக்கு வர கஸ்டமர் நான் ரெகுலரா என்ன சொல்லுவேன் எப்பவுமே நம்ம கடைக்கு வராது எல்லா கடையிலும் சாப்பிட்டு பார்த்தா டெய்லி நம்ம கடையில சாப்பிட்டா டேஸ்ட் அவங்களுக்கு பழகிடும் பிடிக்காது நானே டெய்லி டெய்லி ஒவ்வொரு கடையில போய் சாப்பிடுறேன் நம்ம கடையில பீட்சா அப்படின்னு டெய்லி ஒவ்வொரு கடையில மொளாச்சில நிறைய கிடையாது பீட்சாலாம் இருக்கு ஒய்யாலும் இருக்கு ஒய்யாச்சும் இருக்கு டெய்லி ஒவ்வொரு கடையில சாப்பிட்டா நம்மளுக்கு பிளேவர் தெரியும் நாட்டுக்கு பீட்சா நல்லா இருக்கு பிளேவர் தெரியும் அப்படி சாப்பிட்டா நம்மளுக்கு பீட்சாவோட டேஸ்டும் வித்தியாசமா தெரியும் அந்த மாதிரி நம்ம கண்டெய்னர் கேப்ல செமையா அற்புதமா ஒரு பீட்சா செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப ஸ்வீட்டா சாஃப்டா இருந்துச்சு நான் பார்த்தேன் ஸோ இப்போ நம்மளை இன்வைட் பண்ண கபிலுக்கு வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஏன்னா வந்து என்னன்னா நம்மளை வாலண்டியரா கூப்பிட்டு அவரே செஞ்சு தரேன்னு சொல்லி அவ்வளோ அட்டகாசமா ஒரு பீட்சா செஞ்சு கொடுத்துருக்காரு நீங்களும் நம்ம கண்டெய்னர் கேப்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை வந்து செலக்ட் பண்ணி சாப்பிட்டு உங்களோட ரிவ்யூஸை வந்து என்னன்னா கமெண்ட்ஸ் கீழே போடணும்னு ஆசைப்படுறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் கபில் ஸோ கபில் வந்து என்னன்னா ஒரு சில வார்த்தைகள் சூப்பரா இருந்துச்சு என் ஃப்ரெண்ட் சொன்னாரு ஸோ நான் சாப்பிடல பட் ஆனா ஸ்டில் வந்து என்னன்னா ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்கா இருந்துச்சு சொல்லிட்டு போனாரு இல்லையா ஆல் தி பெஸ்ட் ஏன்னா என்னன்னா இந்த அளவுக்கு கடை சிறுசா இருக்குன்னு பாக்காது ஓகேவா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் ஏன்னா நான் கூட்டிட்டு வந்த ஃப்ரெண்ட் வந்து என்னன்னா பயங்கரமான ஃபுடி நல்லா இல்லைன்னா அந்த கடை பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க ஆனா இங்க வந்துட்டு சாப்பிட்டு ரெண்டாம் கடை வந்து இங்க நல்லா இருக்குன்னு சொல்லி கபில் எங்களை இன்வைட் பண்ணி ஸோ ரொம்ப பெரிய ப்ராசஸ்ல தான் இது நடந்துச்சு ஸோ ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்து கபிலுக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு ஸோ நீங்க ஒரு A1 குவாலிட்டி ஃபுட் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு வந்து சாப்பிட்டுக்கோங்க எல்லாமே டேஸ்டா இருக்கு ஏன்னா நாங்க டேஸ்ட்ல வந்து காம்ப்ரமைஸ் பண்றதே இல்லைன்னு வந்து கபில் சொல்லிட்டாரு ஸோ கண்டிப்பாக வந்து என்னன்னா இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்ம வீடியோவை வைரல் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ்ஸ்க்கு